கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஸ்பெஷலான நாள்ல உங்களை மீட் பண்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அதுவும் ஹக்குனா மட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பெஷல் ஷோல மீட் பண்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்ல. ஆமாத்தல கரெக்ட். இன்னைக்கு யார் வரப்போறான்னு தெரியுமா? இல்லத்தல சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாதா? ஆமாவா இல்லையா? ஏன் இப்படி வளர்றீங்க? இல்ல இப்படி தலையாட்டினா ஆமா, இப்படி தலையாட்டினா இல்ல. என்ன சொல்றீங்க? தெரியாதா? ஓ, இன்னைக்கு வந்து யாரு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற ஒரு படத்தோட டீம்மேட்ஸ் தான் வர்றாங்க. கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களா இல்ல நிறைய பேர் வந்திருக்காங்களா? தல ஆரம்பமே வா இல்ல, அவங்களை வெல்கம் பண்ணிட்டோம்னு அது மூவி நேம் தான். கொஞ்சம் அவங்களை வெல்கம் பண்ணிட்டோம்னு அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கலாய்ப்புகள் எல்லாமே வந்து அவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அப்ப அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் கொஞ்சம் கொஞ்சம் டீம்மேட்ஸ். தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல. பழகிக்கல்லா ஒத்தின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒத்தின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா ஒத்தின்னே மஞ்ச நம்ப, பழகிக்கல்லா பழகிக்கல்லா. கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட டீம்மேட்ஸ் வந்து அழகா வந்து பயங்கரமான ஒரு டான்ஸ் ஆடி கூட என்னைய ஆட வச்சிட்டாங்க, உங்களே ஆட வச்சிட்டாங்கல்ல? கண்டிப்பா தல, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து நிறைய டீம் வந்து போயிருக்காங்க நம்ம. ஆமா மேடம், ஷோக்கால. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு தான் வந்து கலை கட்டுது. ஆமா, ஹீரோயினை நீங்க ஒரு கண்ணல பாத்துட்டு இருக்கற நான் பாத்துட்டேன். இல்ல கண்ணாடி போட்டுக்கிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட டீம்மேட்ஸ் எல்லாம் இங்க வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு, என்னென்ன ரோல் வந்து பிளே பண்ணிருக்காங்க, படத்தை பத்தி என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க சார். படம் நல்லா வந்திருக்கேங்க, ரொம்ப நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டே இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். சூப்பர். ஆனால் ஒரு மியூசிக் கூட ட்ராவல் பண்ணுற சினிமா அப்படி சொல்லலாம். ஓகே. மியூசிக் டைரக்டர் வல்லவன். சூப்பர். ஹீரோ முகுல். ஹீரோ பிரியா. நம்மளுக்கு போட்டி இல்ல, ஹீரோயின் வந்து சாருக்கு போட்டி. ஆமா, பிரியா. பிரியா மோகன். நம்ம யாருக்குமே போட்டி இல்ல. ஓகே. இது என்னோட கோ டைரக்டர். சூப்பர். அது அவரோட ஸ்டண்ட். ஓகே ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப வந்து அற்புதமா வந்து சொல்லிட்டீங்க. வேற நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த டைட்டிலே வந்து வித்தியாசமா இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? அதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே திடீர்னு வந்து கொஞ்சம் இது இல்ல, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னு இருக்குல்ல. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா பாட்டு அப்படி வச்சிருக்காங்க சார், அழகா பாடும். அந்த சாங்ஸ் இப்ப ஆல்ரெடி ஹிட். கொஞ்சம் கொஞ்சமாய் காலம் மாறுது. சார், நீங்க டைரக்டர் தான் நினைச்சேன், பாட்டும் பாடி இருக்கீங்களா? இல்ல ஜி, நான் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதனால நீங்க பாட்டாவே பாடிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. சோ கொஞ்சம் கொஞ்சம் படத்தோட டீம்மேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்குள்ள போயிடலாமா? தல, ஓகே, ஷோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கேம் என்ன தல? நம்ம ஷோல வந்து மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. என்ன மாதிரியான ஓகேங்களா? இமிடேட் பண்ணிட்டு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருக்கணும். இந்த வார்ம் அப் செக்ஷன்ல வந்து டீம்ல இருக்கிற ரெண்டு பேருமே ஆடணும். ஓகேங்களா? சோ ரியாக்ஷன் ரவுண்ட்குள்ள போலாமா? ஆமா, போலாம் சார். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பிக். அம்மாடி, ரொம்ப மோசமா இல்ல வந்திருக்குது சார். எங்க இப்படித்தானா? ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். சூப்பர் பாருங்க. நாக்கு நாக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இன்னும்.
ஸ்டே கொடுங்க கொஞ்ச நேரம் சூப்பர் இருக்கு சோட்டா பீ மாதிரியே இருக்கீங்கனே ஓகே சூப்பர் சூப்பர் பக்கா 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 டைரக்டரா அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹீரோ ஹீரோயின் அம்மத்தல ஓகே ஹீரோக்கான பிக் பார்க்கலாமா ஹாய் பண்ணுங்க தல அடுத்த படம் என்னைய பார்த்து பண்றீங்க எனக்கு தை பாக்குற சக்தி எல்லாம் எனக்கு இல்ல அங்க பார்த்து பண்ணுங்க சூப்பர் பக்கா 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 சூப்பர் தலைவா சூப்பர் உண்மையான ஒரு நடிகர் அப்படின்றத வந்து நிரூபிச்சார் இல்ல செகண்ட்ஸ் ஒவ்வொரு செகண்ட்ஸும் வந்து தப்புன்னு ஒண்ணே சொன்ன உடனே பட்டுன்னு பண்ணிட்டாரு ஆமா 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 சார் உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டா நீங்க சொன்ன உடனே கரெக்டா வந்து எடுத்து நடிச்சிட்டாரா சார் இல்ல ரெண்டு மூணு டேக் ரீடேக் என்ன மாதிரி வாங்குனாரா இல்ல ஜி ஆக்சுவலி ஷூட்டிங் முன்னாடி நாங்க ஒரு 1 வீக் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க வொர்க் ஷாப் மாதிரி கொடுத்து ஓகே அதுக்கு அப்புறம் 2 டைம்ஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் மேக்ஸிமம் ஒரு டேக் ஓகே இருந்தா ரீடேக் சொல்வான் அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க கூடாது ஓகே நெக்ஸ்ட் சிம்பு ஜி நீங்க தான் ஆரம்பிச்சு விடணும் ஹீரோயின் ஆமா தல மேடம் உங்களுக்கான பிக்சர் வருது பார்த்து கரெக்டா தெளிவா பண்ணுங்க ஏன் உளறீங்க இப்படி இல்ல தல ஒண்ணு இல்ல அவங்க தமிழ் தெரியாதாமா சோ ஹிந்தியில போல்தாயே ஹிந்தியில மாதா பிதாஜி எல்லாம் இல்ல சோ கொஞ்சம் கொஞ்சம் தோட தோட ஹிந்தி மாலுமேனா சி தமிழ் மாலுமேனா ஆப்க பிக்சர் ஓ தோட தேக்னேகனா டேக் நை சி ஜி அவங்க மலையாளம் ஜி நம்ம பேசுறது ஹிந்தி சரி தல ஓகே தல ஓ சோ ஹீரோயின்கான பிக்சர் என்னன்னு பாத்துலாமா உங்களுக்கான பிக் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்த சான்ஸ் எனக்கு தான் சூப்பர் தல இது வந்து செல்ஃபி பிக் கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறாங்களே அவங்க அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணீங்க சூப்பர் 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 அப்பா டைரக்டர் கையால இருந்து ஒரு அப்ளாஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ஈஸியா கிடைச்சிருச்சு உங்களுக்கு இல்ல நெக்ஸ்ட் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டருக்கான பிக்சர் அண்ணன் வந்து இந்த லிரிக்ஸுக்கு வந்து இந்த மியூசிக் போட்டுமே கூடாது ஓகே சூப்பர் பக்கா பக்கா மியூசிக் டைரக்டர் அசிட்டிட்டாரு எப்படி இருந்துச்சு மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது இந்த இமேஜ் இல்ல அத சொல்லீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரியான சிச்சுவேஷன் எனக்கு கொடுக்கவே இல்ல எப்படியான இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு அங்க வர்க்ல டென்ஷனே இல்ல இல்ல சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் பிக்சர் என்னன்னு பார்த்தலாமா சார் கொஞ்சம் சேர் மேல கொஞ்சம் நில்லுங்க போடு தெரியுமா அண்ணா நான் சேர்மேல் நிக்கல இவன்தான் ஓ அவர் கூட நிக்கிறதுனால நீங்க கூட ஏத்திடுறீங்களா ஓகே உங்களுக்கான பிக்சர் என்ன பார்த்தலாமா நெக்ஸ்ட் இமேஜ் பல்லு உடஞ்சிருச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காட்ட வேணாம்னு சொல்லி இருந்தேன் சரி வாய மூற மாதிரி வரும் நினைச்சேன் யாரோ பண்றாங்க சரி ஓகே பண்ணிடுவோம் நீங்க தானே பெர்மிஷன் கேட்டீங்க ஒரு 5 நிமிஷம் அப்ப போறப்ப அதனால தான் தண்டனை தலைவா சரி கண்ணு புடங்கி வழியா இந்த பக்கம் வந்துருச்சே அந்த மாதிரி இருக்குது கண்ணாடி இந்த மாதிரி போட்டு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அதான் வார்ம் அப் செக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா வந்து சூப்பரா முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்குள்ள தான் போக போறோம் இன்னும் கொஞ்சம் சண்டை போடாதீங்க அது உங்களோட தேர்ட் ரெட் டைரக்டர் அது உங்களோட தேர்ட் ரெட் ஃபோர்த் ரெட் நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மங்கி வாக் மங்கி வாக் என்ன யோசிக்கிறீங்களா கண்டிப்பா பேரை கட்டல பயமா இருக்கு பயமா இருக்குதா குரல் ஏதாவது குரலி வித்த காமிக்கிற மாதிரி இருக்குங்களா ஓகே ஹீரோயின் மேடம் வந்தல இருந்து சும்மாவே இருக்கீங்க நீங்க சொல்லுங்க மங்கி வாக்னா என்ன நினைக்கிறீங்க கெஸ் பண்ணவே முடியலையா இங்க இருக்கிற ரவுண்ட் எது பார்த்தோம் இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா டீம்ல இருக்க ரெண்டு பேருமே வந்து ஆடுவீங்க ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து நின்னுப்பீங்க ஓகே அதுக்கப்புறம் நான் சொல்ற கலர்ல வந்து உங்களோட ஹேண்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து தேர்ட் எல்லோல வைங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அந்த ஹேண்ட் எடுத்து அந்த தேர்ட் எல்லோல வைக்கணும் என்னோட கமாண்டை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து இருக்கிற கமாண்ட் எல்லாம் வந்து நீங்க முடிச்சிடலாம் உங்களுக்கு கொடுக்குற டைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தான் அதுக்குள்ள எத்தனை கமாண்ட் நீங்க பாஸ் பண்றீங்களோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஏவை வெல்கம் பண்ணிடலாம் டைரக்டர் அண்ட் டீம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்து தேர்ட் எல்லோல வைங்க டைரக்டர் ஜி இப்பயாச்சும் பாக்கெட் வந்து கையில் எல்லோ ரைட் தேர்ட் எல்லோ உங்களுடைய தேர்ட் எல்லோ அதாங்க ஓகே
உங்களுடைய ரைட் லெக் எடுத்து ஃபோர்த் ரெட் ரைட் லெக் எடுத்து ஃபோர்த் ரெட் ஃபோர்த் ரெட்னா கை எடுக்க கூடாது பழைய பொசிஷன்ல இருந்து கை எடுக்க கூடாது இன்னும் கொஞ்சம் சண்டை போடாதீங்க அது உங்களோட 3rd ரெட் டைரக்டர் அது உங்களோட 3rd ரெட் 4th ரெட்ல கால் வைக்கணும் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கிரீன்ல வைங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் ஃபர்ஸ்ட் கிரீன் ஓகே ஆ ட்ரை பண்ணுங்க ஜி நான் நீங்க கால் வச்சு கால் மாத்த கூடாது நீங்க அதானே ஓகே எட்ட மாட்டீதா இது ஆமா ஊர மாதிரி இருக்கு பின்னாடி திருப்பி வைங்க பின்னாடி திருப்பி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஃபர்ஸ்ட் கிரீன்ல வைங்க நான் கிரீன்ல கால் வச்சிருக்கீங்களே அது அதானே கிரீன் ஃபர்ஸ்ட் ஆமா ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் எடுத்து 3rd ப்ளூ ரைட் ஹேண்ட் எடுத்து 3rd ப்ளூ ப்ளூ ஆ உங்களோட லெக் எடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து 3rd கிரீன்ல வைங்க லெஃப்ட் லெக் பழைய பொசிஷன் மாத்த கூடாது இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க உடம்பு எல்லாம் குறைஞ்சு போயிருக்கலாம் எங்க சந்தோஷப்படுறீங்க நீங்க ஜெயிக்கவே இல்லையா ரெண்டு கமாண்ட் கூட ஈஸியா பாஸ் பண்ணல அதான் 12 தாண்டி போயிட்டு இருக்கா நம்மளால முடிஞ்சதை விட செய்ய முடியும் ஓகே வேர்த்து இருக்கிறத பார்த்தா இதுக்கு முன்னாடி நீங்க குனிஞ்சதே இல்ல போலயே இல்ல ப்ரோ வல்லபன் ஷூட்டிங் டைம்ல இவ்வளவு வேர்வில்லையே அதான் இல்ல அப்படின்னா வேலையை பாக்கலன்னு அர்த்தம் உங்களை டபாய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை பார்த்தேன் ரொம்ப டைரக்டர் சார் எப்படி இருந்துச்சு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா ஓகே இந்த மாதிரி படத்துல என்ன மாதிரியான டிஃபரெண்டா நீங்க பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபிகல்ட்டா இருக்கிற மாதிரி ஸ்டண்டா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கட்டும் படத்துல வந்து சண்டை கிடையாது சண்டை கிடையாதா இல்ல 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 கேரக்டர் அது ஒரு கேரக்டர்ஸ் குள்ள அந்த மாதிரி சண்டை இருக்கு ஆக்சன் ஓகே ஓகே அது கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஆனா டிஃபரெண்டானா ஒரு ஸ்டோரி சொல்லி இருக்க டிஃபரெண்டான ஸ்டோரி ஒரு அக்கா தங்கச்சி ஆக்சுவலி இது வந்து அக்கா தங்கச்சி இவர் அக்காவா ஹீரோன்ல நினைச்சேன் நானு அதுக்கு முதல்ல எனக்கு தேங்க்ஸ் வல்லபன் கிட்ட சொல்லணும் வல்லவனுக்கு தான் வந்து தேங்க்ஸ் போயிட்டே இருக்குது இல்ல ஆமா வல்லவன் வல்லவனுக்கு என்ன அது புல்லு ஆயுதம் அப்படி சொல்லுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க ஆமா ஆமா உண்மைதானா புல்லுதான் புல்லுதான் ஆயுதமா புல்லா புல்லா புல்லு 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 அது தெரியுது தெரியுது ஆளுக்கு வந்தாவே தெரியுது சார் குடியிறப்பே தெரிஞ்சிருச்சு சரி ஓகே செகண்ட் டீம் நம்ம வெல்கம் பண்ணிரலாமா யாரு வெல்கம் பண்ணலாம் சார் நீங்க சொல்லுங்க செகண்ட் டீம்னா நம்ம இசை இசை இசையில இருந்து வந்துரலாமா ஆமா இசையில இருந்து ஆரம்பிச்சு சோ மியூசிக் டைரக்டர் அண்ட் டீம் லெட்ஸ் வெல்கம் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்து 3rd yellow ரைட் ஹேண்ட் எடுத்து 3rd yellowல வைங்க ஓகே ரைட் லெக் எடுத்து 4th ரெட்ல வைங்க சூப்பர் தல பைரவா ஸ்டில்ல 4th ஐயோ அவருக்கு இது பத்தாத போலயே பேனர் பத்தாத போலயே இப்போ இப்போ விவேகம் ஆரம்பிச்சறோம் என்ன நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து சூப்பர் வாங்க வாங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் கிரீன் லெஃப்ட் லெக் எடுத்து ஃபர்ஸ்ட் yellow லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் yellow ஃபர்ஸ்ட் yellow னா லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் yellow பழைய பொசிஷன்ல இருந்து மாத்த கூடாது லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட் yellow அண்ணா ஹைட்க்கு அந்த சைடே கூட கால் வச்சிரோன்னு ரைட் ஹேண்ட் 4th ப்ளூ ரைட் ஹேண்ட் 4th ப்ளூ அப்படி கீழ உட்கார கூடாது உட்கார்ந்த ஃபவுல் அந்த ஃபவுல் ஃபவுல் ரைட் ஹேண்ட் 4th ப்ளூ லெஃப்ட் லெக் 3rd கிரீன் லெஃப்ட் லெக் 3rd கிரீன் லெஃப்ட் லெக் னா லெஃப்ட் லெக் 3rd கிரீன் அப்படியே கிழிச்சிட்டுங்க கிழிச்சிருங்க கிழிச்சிருங்க எதுக்கு அது அது எதுக்கு வச்சிட்டே வாடானே கிழிச்சிருங்க ஜி எதுக்கு வச்சிருக்கீங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து 3rd ரெட் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து 3rd ரெட் லெஃப்ட் ஹேண்ட் 3rd ரெட் உட்கார்ந்தா ஜோகன் வீடு வீடு போயிருங்க அப்படியே சோ வல்லவன் சார் எப்படி இருந்துச்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ பேர் கில்ஸ் அங்கங்கயுமா அப்படியே இந்த காடு ரொம்ப அருமையானது அந்த மாதிரியான விஷயத்துல உள்ள போயிட்டு நீங்க இருக்கிற ஹைட்டுக்கு இன்னும் ரெண்டு பேனர் வைக்கணும் போல கால எடுத்து அந்த 5th ரெட்ல வைக்க சொல்லக்கூடாது உங்களுக்கு ஒரு 30th ரெட்ல வைங்க அப்படின்னா தான் வந்து உங்க உங்க ஹைட்டுக்கு தான் பத்தோ இல்ல இது 10th நினைக்கிறேன் அவருக்கு இன்னும் கூட கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ஆ இல்ல திறமைக்கு ஆனா ஒன்னு பண்ணிட்டீங்க அடுத்து வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து விளாண்டுமே அதுக்கெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கறதே இல்ல ஊராத்தையும் பேனரை கிழிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும் அந்த பிளான்ல தான் நீங்க வந்தீங்க என்னால முடிஞ்ச ஒரு உதவி எப்படி என்னால முடிஞ்ச உதவி உங்களால முடிஞ்சது அண்ணன் பிரச்சனை அண்ணன் ஹைட்டுக்கு பக்கத்துல பாருங்க நம்ம
அப்ப தல தளபதி வந்து எல்லாமே ஸ்டில் தான் ஸ்டில் அப்படியே இப்படி பார்த்தா பாத்தீங்கன்னா அப்படியே மெர்சல் ஸ்டில் அந்த பக்கம் பார்த்தா விவேகம் ஸ்டில் ஆமா திடீர்னு பார்த்தா 5 ல இருந்து 8 10 ல இருந்து 3 னு சொன்னா எங்க போறாங்க 1 2 3 சொல்லுங்க வெச்சு போவோம் அவருக்கு நாச்சு 3rd ரெட் தான் 3rd ரெட் ஈஸியா வச்சிருவாங்க நீங்க அதவே தேடிட்டு இருக்கீங்களே அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொன்னு சொல்லிருக்கீங்க ஏ ரைட் லெக் அங்க இருந்து அது கவனிக்கல நீங்க அத தட்டு உள்ள சொல்ல சொல்றீங்க எங்க தெரிவுது இவன் எங்க நேரா தூக்குனா அங்க வைக்கறான் மூணாவது சொன்ன மாதிரி 30 ல வைக்கறான் பாருங்க சிம்பு அடுத்து வந்து உங்களுடைய வாய்ஸ்லயே வந்து டீம் சி வந்து வெல்கம் பண்ணிருங்க ஓகே லெட்ஸ் வெல்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் டீம் வாங்க யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ உங்களுடைய ரைட் ஹேண்ட் எடுத்து 3rd yellow ரைட் ஹேண்ட் 3rd yellow ரைட் லெக் 4th red ரைட் லெக் 4th red ரைட் லெக் 4th red அப்பா இந்த மாதிரி ஒரு கோலாபரேஷன் தான் பார்க்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் 1st green லெஃப்ட் ஹேண்ட் 1st green பழைய பொசிஷன் போகக்கூடாது நீங்க ஹீரோயினா இருந்தாலும் பரவாயில்ல சஸ்பெக்டட் ஆயிருவீங்க பாத்துக்கங்க லெஃப்ட் லெக் 3rd green லெஃப்ட் லெக் 3rd green லெஃப்ட் லெக் 3rd green பழைய பழைய பொசிஷன்ல இருந்து கால் எடுத்து தலைவா 3rd green தலைவா 3rd green ஆ சூப்பர் தலைவா ஹீரோ க்ரீன்னா தெரியும் என்னன்னு தெரியல லெஃப்ட் ஹேண்ட் 3rd red லெஃப்ட் ஹேண்ட் 3rd red லெஃப்ட் 3rd red 3rd red தலைவா ஆ அங்க தான் தலைவி ரைட் லெக் 4th yellow ரைட் லெக் 4th yellow அப்படியே உள்ள புகுந்துருங்க யாராச்சும் உள்ளுக்குள்ள என்னமோ பாக்குங்க ஆஹா லாஸ்ட் 1 minute லெஃப்ட் லெக் 5th blue left leg 5th blue. blue left leg 5th blue தேடுங்க தேடுங்க அப்படி உங்களுக்கு ஆமா ஜி ஹீரோ ஜி அப்படியே புகுறுங்க ஜி உள்ள right leg 3rd green right leg 3rd green right leg 3rd green பாத்தீங்களா சிம்பு மதன் பாக்குறீங்களா இல்லையா அதான் தல பாத்து என்ன தல நீங்க யாரை பாக்குறீங்கன்னு தெரியலையே இல்ல இல்ல நான் கலட்டுங்க இல்ல கலர்ஸ் தான் பாத்து left hand 4th blue 4th blue தல left hand 4th blue ஆ அப்படிதான் பாத்தீங்களா right hand 3rd yellow hero male paga matraru right hand 3rd yellow second yellow sorry second yellow okay left hand 5th green left hand 5th green 5th green 5th green time up time up time up time up time up pa team c ஹீரோ ஹீரோயினா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க நான் இப்பதான் பாக்குறேன் சீரியஸாவே வந்து எங்க பாதிக்கு மேல போகும்போது அந்த கால இந்த உள்ள பூந்து போகும்போது காதலா அடைச்சுக்குச்சு என்ன சொல்றீங்கன்னு கேட்க முடியும் ஐயோ கிரீன் தலைங்கிறாங்க அதெல்லாம் அடைச்சுக்குது அந்த டைம்ல பண்ணியா என்ஜாய் பண்ணீங்களா என்ஜாய் பண்ணீங்களா என்ஜாய் பண்ணீங்க ஓகே அது இந்தியா இல்ல தெலுங்கு மலையாளமா மலையாளி ஏண்ட மலையாள பெண்குட்டி இவட வந்து ஒரு குறைச்சு ஒரு டான்ஸ் ஒண்ணு ஆட முடியுமோ ஹீரோ ஹீரோயின் வாங்கப்பா 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 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சே நம்மளோட செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இந்த ஷோ ஹக்குனா மட்டாட்டா டோன்ட் வரி பி ஹாப்பி வெல்கம் பேக் டு தி ஷோ ஹக்குனா மட்டாட்டா டோன்ட் வரி பி ஹாப்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா முடிஞ்சு தல அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான நாள் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ அதுக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் யாரு அப்படின்றத நீங்களே சொல்லிருங்க தல கண்டிப்பா தல அதாவது அவரை பத்தி சொல்லணும்னா நம்ம இந்தியா காட் டேலண்ட் அப்படின்ற ஒரு ஷோ பாத்திருப்போம் எல்லாரும் ஆமா 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 அதுல வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் கிட்டே அவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு வாவ்
சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா அவர் எங்க இருந்து உருவானார்னா நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட சிஷ்யம் அவரு. அப்படியா? ஆமா. சூப்பர். சோ காஞ்சனா திரைப்படத்திலயும் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கூட. ஓகே. அவர்தான் வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம அத்தனை பேரிய வந்து கலக்கு கலக்குன்னு கலக்க வைக்க போறாரு. சாப்பா வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா அவரை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் சலீம். பிரதர், நமக்கு கை காலை விட தன்னம்பிக்கை அதிகன்னு இந்த உலகத்துக்கே காமிக்கணும். வலிக்குதுன்னு விட்டேன்னு வச்சுக்க வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். வலிய தள்ளி வச்சு தண்ணி குடிச்சிட்டு எழுந்து கலக்கு. ஆல் தி பெஸ்ட்.
தடையே இல்லை இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது இதுதான் வாழ்க்கை எனக்கு சொன்னது வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பறவைகள் பல வந்தோ வானம் ஒன்றன்றோ தேகம் பரவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பல வந்தோ தேசம் ஒன்றன்றோ மக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாக்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் கண்ணீர் இவை இரண்டும் கலந்தது எங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே ஜெய் ஹிந்த் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ப்ரோ அப்பா சலீம் ப்ரோ மிரட்டிட்டீங்க இல்ல சிம்பு உண்மையிலே தாறுமாறா பண்ணிட்டாரு சலீம் வாழ்த்துக்கள் சலீம் ஓகே ஆக்சுவலா நீங்க எத்தனை வருஷமா இதை கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க நான் ஒரு 20 வருஷமா பண்றேன் எத்தனை வருஷமா 20 வருஷமா பண்றேன் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே அதாவது 20 வருஷம் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல இல்ல நான் 10ல 11ஆ இருக்க கூடாது சாதிச்சு காட்டணும் ஓகே ஏதாவது ஒரு சாதிச்சு காட்டணும்னு எனக்கு ஆசை நான் எத்தனை மேடையில நான் பார்த்திருக்கிறேன் ஆடிலோன்னு ஒரு ஆசை ஆனா இந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கும் நினைச்சு பாக்கல நானு ஓகே ஹாட்ஸ் ஆஃப் இது தவிர்த்து நீங்க என்னென்ன பண்ணுவீங்க இது தவிர்த்து அப்பு கம்மல் பண்ணுவேன் டியூப் லைட் பண்ணுவேன் ஃபயர் பண்ணுவேன் ஓகே அப்புறம் தலைவர்கள் போட்டோ வச்சு ஒரு சாங் பண்ணுவேன் தசாவதாரம் சாங் ஒன்று பண்ணுவேன் சூப்பர் இத்தனை பண்ணுவீங்களா ஓகே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டீம் கேட்டுக்கலாமா ஏன்னா வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நம்மளுடைய செல்வம் எல்லாமே வந்து ஆடியன்ஸ் தான் அவங்க எப்படி ரசிச்சாங்க அப்படின்னு கேட்டலாமா நம்ம அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து கேட்டலாம் சார் எப்படி சார் இருந்துச்சு சலீம் சார் சூப்பரா இருக்கு நல்லா ஆடிட்டேன் ஆட வச்சேன் ரொம்ப இதை என்ஜாய் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் பட் நைஸ் நல்லா நல்லது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்க இன்னும் மிகப்பெரிய சாதனை அடையணும் அப்படின்னு சொல்றதா எங்களுடைய வாழ்த்து தேங்க்யூ தேங்க்யூ ஓகே பேக் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு அடுத்து வந்து நம்ம ஷோக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய செகண்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிங் இன் தி ரெயின் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒருத்தர் மட்டும் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களோட காதல இந்த ஹெட்செட் போட்டுருவோம் அதுல வந்து ஒரு MP3 சாங் வந்து நாங்க பிளே பண்ணுவோம் அது என்ன லாங்குவேஜா வேணாலும் இருக்கலாம் தமிழ் மலையாளம் இந்தி கன்னடம் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குதோ எல்லாத்துலயும் எதுலாவது ஒரு ஒண்ணுலதான் வந்து இருக்கும் அந்த லாங்குவேஜ் நீங்க அதை கேட்டு அப்படியே பாடணும் மியூசிக் ரிலேட்டடா இருக்கிறதுனால இந்த ரவுண்டு சோ மியூசிக் டைரக்டரை கூப்பிடாம அவர் பக்கத்துல இருக்கிற கூப்பிடுவோம் சந்தோஷம் உங்களுக்கான சாங் இதோ I can say if you're on the mic and that if you happen to get cracked I can see your track come back you know what the thing every band can see 1 2 3 na 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 unte unte sibil like cake is unte satama padinga thala satama padidukka satama padinga thala unte mutana inna kena mala kila kila na unte kanden Number like first like 1 2 3 மானமே இடிஞ்சு கீழ விழுந்துரும் போல சத்தமா பாட சொன்னா பாடி இருக்கா வந்துதா அடுத்து வந்து யார கூப்பிடலாம் யார கூப்பிடலாம் இல்ல நானே சொல்லிடுறேன்
இந்த தடவை நான் சொல்றேன். சோ இந்த தடவை வந்து ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட். சோ நல்லா வந்து சத்தமா பாடணும், ஓகேவா? தைரியமா பாடணும். என்ன ஃபீல்ட் இருக்குதோ அந்த ஃபீல்ட்ல அப்படியே பாடணும். உங்களை ஏன் அவரை பாட விட்டேன் அப்படின்னா வந்து எக்காரத்தை கொண்டு அவரை மாதிரி மட்டும் பாடவே கூடாது. பாட்டா போட்டிங்க நீங்க அப்புறம் அதை சொல்லுங்க. புள்ள மியூசிக் தான் போயிட்டு இருந்துச்சு. பாட்டு தானே உங்க டீம், இசை டீம், அதனால இசையை மட்டும் போட்டோம். அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி, அதுவும் பாட்டு தானே. ஓகே போலாமா? உங்களுக்கான சாங் ஆடுதா ஓடுதா? நீங்க பக்கத்துல வச்சு மியூசிக் அப்படியே பாடுங்க சத்தமா. ஒப்பாரி பாட்டு சத்தமா அப்படியே மைக் கிட்ட வச்சு பாடு. உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸ் ஏதாவது போடுங்க. என்னை பத்தி ஏதாவது சொல்றதா சொல்லுங்க. அருமையா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பாதிக்கிறோம். இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. கம்மான், சத்தமா பாடுங்க. பாடு, விடாதீங்க, நம்ம ஜெயிக்கணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பாடுறாங்க, சாங் தெரியலையாமா? அப்பா ஓகே. இருந்தாலும் வந்து டான்ஸ் வந்து நல்லா இருந்த காரணத்தினால திருப்பி ஒன் மோர் போடலாம். சரி ஓகே ஓகே, சுமாசன உங்களோட பேசுக்கு போங்க. சோ ஹீரோயினும் வந்து பயங்கரமா வந்து கலக்கலக்குன்னு கலக்கிட்டாங்க. கண்டிப்பா தல, என்ன ராகம் தல, சாம்சேல, அதாவது என்ன ராகம், அதாவது காம்போதில இருந்து கல்யாணி வரைக்கும் அப்படியே பாயுது பாயுது. ஆமா ஓகே. அடுத்து மீதம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேரு, ரெண்டு பேருமே அக்யூஸ்ட் மாதிரியே இருக்கிறாங்க. யாரும் கூப்பிடலானே தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னைக்குமே சிங்கர்னா நம்ம டைரக்டர் சார் தான், இல்ல எப்பவுமே குரு டைரக்டர் தான். அவர் தானே, அவர் தான் பாடுவார் ஆடுவார் எல்லாமே எல்லாம் பண்ணுவார். சார் வாங்க சார், நீங்க தான் சரி ஓகே போலாமா சார்? போலாம் போலாம். ஆடுதா ஆடுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சத்தமா சத்தமா சத்தமா. ஹகுனா மட்டாட்டா டோன் வாரி பி ஹாப்பி, ஹகுனா மட்டாட்டா டோன் வாரி பி ஹாப்பி, ஹட்டுனா பட்டாட்டா ஹோங்கரினா, ஹகுனா மட்டாட்டா டோன் வாரி பி ஹாப்பி, ஹட்டுனா மட்டாட்டா டோன் வாரி பி ஹாப்பி. நக்கு பிச்சுக்கா ஹரி கல்யராய ஹோயராய ஹட்டு பிச்சு ஹக்குனா மட்டாட்ட டோன்ட் வரி பி ஹாப்பி, ஹக்குனா மட்டாட்ட டோன்ட் வரி பி ஹாப்பி.
சூப்பர் சார், இடையில உண்மையிலே அக்குனா மட்டாட்டா வந்துச்சு, அதெல்லாம் மிங்கிலே பண்ணலையே, நீங்களா போட்டீங்களா வரிகள்? போட்டாச்சு. இத பத்தி ஒரு அஸ் எ மியூசிக் டைரக்டரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் பண்ணதுங்களா? இருக்கிறதுல அவர் தான் சிறப்பா பண்ணாரு. இருக்கிறதுல அவர் தானே சிறப்பா பண்ணாரு. ஆமா, வேற வழி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. அந்த இந்த மாதிரி தான், வேற தில்லு துச்சி கத்தியா, வேற தில்லு துச்சி கத்தியா, அதே தான், சேம் ஃபார்முலா தான், ஒரே வழி தான், கீழே மேல மட்டும் போயிட்டு வர்றது. சமயம் பண்ணாரு. ரொம்ப ரொம்ப வெற்றிகரமா சூப்பரா முடிஞ்சு. நம்ம தேர்ட் ரவுண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இந்த ஷோ ஹக்குனா மட்டாட்டா, டோன்ட் வரி பி ஹாப்பி. வெல்கம் பேக் டு தி ஷோ ஹக்குனா மட்டாட்டா, டோன்ட் வரி பி ஹாப்பி. பா, ரொம்ப ரொம்ப சூப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டும் செகண்ட் ரவுண்டும் ரொம்ப ரொம்ப அற்புதமா முடிஞ்சு. என்ன தெரியல, இல்ல ஃபர்ஸ்ட் நின்னுட்டு இருந்தேன், இப்ப உட்காந்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு தானே இருக்கிறோம். ஆமா தெல, சரி தெல, இப்ப என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா இப்ப அடுத்த ரவுண்ட் என்ன ரவுண்டு? ஓ, அடுத்த ரவுண்ட், அதுக்கு தான் இப்படி சுத்தி வளைச்சு கேக்குறீங்களா? ஆமா தெல, அடுத்த ரவுண்ட் என்ன அப்படின்னா, ஓ வாட் எ பியூட்டி. தல்ல தல்ல, இல்ல இல்ல, நீங்க அந்த பொண்ணை பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இந்த ரவுண்டோட பேரே வந்து அதுதான். மூணு டீம் இருக்கீங்களா, இந்த ஒவ்வொரு டீம்ல இருந்து ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிடணும், ஓகேங்களா? இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்ல உட்காந்ததுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டீம் வந்து உட்காந்துருங்க, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓ வாட் அ பியூட்டி அப்படின்ற இந்த ரவுண்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தவங்க ஃபேஸ்ல வந்து நாங்க வந்து இந்த ஃபேஸ் கிரீமை வந்து ஷேவிங் கிரீமை வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மூக்கு கண்ணு வாய் மூச்சு போகணும்ல, அதனால அதை தவிர்த்து எல்லா இடங்களையும் வந்து அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இன்னொரு பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இந்த பவுல கொடுத்துருவோம். இந்த பவுல்ல வந்து லேஸ் இருக்குது, அதை எடுத்து அவர் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். அதாவது உட்காந்த இடத்துல இருந்தே மாணிக்கி, நீங்க ஃபேஸ் வேணா முன்னாடி இப்படி நீட்டிக்கிடலாம், நீங்களும் இங்கேயே தான் உட்காந்துருக்கணும், அவர் அங்கேயே தான் உட்காந்துருப்பார். த்ரோ பண்ணணும், ஆமா, அவங்க கையில இருக்கிற லேஸை வந்து த்ரோ பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் எவ்வளவு அவங்களோட பார்ட்னரை வந்து அழகா காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதன் அடிப்படையில் விளப்படும், ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பு மதன் வந்து அப்ளை பண்ணி விடுவார் நம்ம சாருக்கு. மடம் போட்டே மாறி கொடுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாக்கு மாக்கிராத்தோ மாறி தமாக்கிறாயா, ஓகேவா? போலாமா? உங்களுடைய டைம் வந்து 1 மினிட், அதுக்குள்ள நீங்க எவ்வளவு லேஸ் வந்து அவர் இதுல பிளேஸ் பண்றீங்க அப்படின்றதா, எவ்வளவு பியூட்டி ஆக்குறீங்க அப்படின்னு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில் வுமன்ஸ், டுடே ஈவினிங் வி தட் பர்த்டே பார்ட்டி சாபி மோதியா சோரி சொல்லுங்க. மடம் போட்டே மாறி கொடுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்டாக்கு மாக்கிறாத்தோ மாறி தமாக்கிறாய.
Your time starts now. Pati safi lai odanga modiya sori taya oinga. Yo, yenni apuya da pasle padra. Pati. Vaske matam da vayase patam da yere yanga marave waranga matai se mere diella veche che digare gare che pudi chamai le je katti 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 Time up, what a beauty! Hello. Pesa da pa udhiru pura. Okay, ninga unga place ku poirunga. Super, super. Music director tapichinga. Aaringa asey kudadu. Last but not least, abindra maadhiri nama hero um heroine da irukranga. So avangala welcome pannidalama. Kandipa. Let's welcome hero and heroine. ஓ ரொம்ப அற்புதமான ஒரு டீம் அப்ப அவங்க புசிலமா த்ரோ பண்றதுக்கு நீங்க தயாரா எனக்கு என்னமோ மனசு இவங்க கிட்ட தான் போகுது இவங்க மூஞ்சில தான் பூசணும் அப்படி சொல்லி நீங்க சொல்றதா கரெக்ட் நீங்க சொல்றதா கரெக்ட் இவங்களே ஓகேவா அவங்களே ஓகே தான் அப்ப இவங்க தான் லாக் பண்ணிரலாமா கம்ப்யூட்டர் ஜி தள்ள முடிச்சு விட்டுரு முடிச்சு விட்டுலாமா சரி ஓகே ஏ துருக்கர் காமகா மடம் போட்டே மாரி கொண்டு கபத்தில மாட்டி புடிச்சு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கறாங்கல்ல ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ மோதியா சோரி தயா ஓங்கா யோ என்னைய புரியல பாஷ பாடுற அப்படி வாழ்க்கை மட்டும் தான் வயசு பட்டம் தான் ஏறு இறங்க மறாவு வழங்காம தைத்து அந்த ரவுண்ட் ரொம்ப அந்த பேர் கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து முடிஞ்சு ஓவரால் ஹக்குனா மட்டாட்டாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க சார் சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணோம் ஓகே அது வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்க அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு டோட்டலா இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்க சோ இந்த வாரம் ஹக்குனா மட்டாட்டா வந்து கொஞ்சம் படத்தோட டீமேட்ஸோட வந்து நாங்க வைண்ட் அப் பண்றோம் அடுத்
ஓ ஏலியா முடிக்கு திருப்பாதியா